தேன் கூட்டில் இது புத்தகங்கள் பேசுவது. புத்தகங்கள் பேசிட்டோம்ல, தொடர்ந்து நாவல் அறிமுகங்களை வந்துட்டு வாசிப்பு அனுபவங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இது ஒரு 50வது நிகழ்வு, 50வது புத்தகம், 50வது வாரம். ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப விளையாட்டா, சரி நம்ம படிச்சதெல்லாம் யாருக்கிட்டயாவது பேசணுமே அப்படிங்கிறத ஒரு நோக்கத்துலதான் வந்துட்டு இதை ஆரம்பிச்சு, என்னோட வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமே அப்படின்னு. போக போக அதுக்கு வந்து நிறைய பேர் இதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க, அதன் மூலமா நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய டிஸ்கஷன்ஸ்ல இது வந்து பேசப்பட்டுச்சு, நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய தகவல் வரும்போது சரி நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம், இதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கவனமா செய்ய ஆரம்பிச்சேன். இதுல வந்து 25வது புத்தகம் வந்து சுசமுத்திரம் அவர்கள் எழுதின வாடாமல்லி. அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு நெருக்கமான புத்தகம். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி படிச்சப்பயே எனக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த படம் எல்லாம் பண்ணணும்லாம் ரொம்ப ஆர்வமாலாம் ஒரு காலத்துல அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டே சுத்தின காலம் உண்டு. அதன் பிறகு நிறைய வாசிப்புகள், நிறைய புத்தகங்களை கடந்து வந்தாலும் 50வது வாரம்னு வரும் பொழுது இந்த வாரம் ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா, ஒரு நிகழ்வை தொடர்ந்து செய்யும் பொழுது அது 50வது முறையா நம்ம செய்யறோம், 50வது புத்தகத்தை பத்தி பேச போறோம். என்ன புத்தகமா இருக்கலாம், அந்த புத்தகம் ரொம்ப மனசுக்கு நெருங்கினதா இருக்கணும், எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கணும், அற்புதமான ஒரு புத்தகமா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய நாள், அதாவது இப்ப இல்ல நான் முன்னாடி இருந்த நம்ம 50வது புத்தகமா எதை பேசும், ஒரு ஒரு புத்தகம் படிக்கும் பொழுதும் இது 50வது புத்தகமா பேசலாமா, இது 50வது புத்தகமா பேசலாமா, அதே மாதிரி 100வது புத்தகத்துக்கும் அதே போல, 75வது புத்தகத்துக்கும் அதே போல, ஒரு நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுதெல்லாம் தோணும் இது 50வது புத்தகமா இருக்கும், எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி சில புத்தகங்களை, சரி இது 50வதா வச்சுக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லி 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 நானே எனக்குள்ளேயே திட்டமிட்டு நானே பிறகு அதை வேணான்னு விட்டு இப்படி போய்கிட்டு இருக்க காலகட்டத்துல சமீபத்துல என் கையில கிடைச்ச ஒரு புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே முடிவு பண்ணேன், இதுதான் தேன்கூட்டுல 50வது புத்தகமா சர்வ நிச்சயமா இருக்க வேண்டிய நாவல் அப்படின்னு. என்னோட மனசுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். அது நாவல்னு சொல்றதா அப்படிங்கிறது ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். முகமது யூசுப் அவர்கள் எழுதின தட்டப்பாறை, இது வந்து யாவரும் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க, இதோட விலை வந்து 650 ரூபாய், பக்கங்கள் 530 பக்கங்கள், பக்கங்கள் வந்து வெறும் 530 தான், ஆனா இந்த 530 பக்கங்களை சராசரியா நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த புத்தகத்தை வாசித்து கடந்து விட முடியவே முடியாது. இதுக்கு வந்து தோழர் யூசுப் சொல்றாரு, இது ஒரு டாக்குஃபிக்ஷன் அப்படின்றார். பொதுவா நமக்கு வந்து படங்கள்ல வந்து டாக்குமெண்ட்ரிஸ் தெரியும், ஃபிக்ஷன் தெரியும், புத்தகங்கள்லாம் அதே போலதான், கட்டுரைகள்னு தனியா இருக்கு, கதைகள்னு தனியா இருக்கு. இது கதையா கட்டுரையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, இது ரெண்டும் கலந்தது, கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி ரெண்டும் கலந்தது, அதனாலதான் டாக்கு ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு வகைமை அப்படின்றாங்க. இது முழுக்க என்ன இருக்கும் அப்படின்னா, பொதுவா நான் என்னை போன்ற ஆட்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஷனே படிச்சு பழகிட்டோம், எங்களால நான் ஃபிக்ஷன் அவ்வளவு சுலபமா போயிட முடியாது, ஆனா ரொம்ப மனசு ஆழத்துல ரொம்ப தெளிவா தெரியும் நம்ம நான் ஃபிக்ஷனுக்கு எப்ப போக போறோம், இதன் வழியாக இதன் ஊடாக போய் சேர வேண்டிய அதுதான் அந்த இடம் தான் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அது வாய்க்கணும், வாய்க்கிறதுக்கு ஒரு அனுபவம், ஒரு மெச்சூரிட்டி எல்லாமே தேவைப்படும், அதுக்கான பயணத்துலதான் நம்ம எல்லாருமே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு எப்ப நம்ம நான் ஃபிக்ஷன் எல்லாம் வாசிக்க போறோமோ தெரியல, வாங்கியெல்லாம் வச்சிருப்பேன் என்னுடைய லைப்ரரியில, ஓரமா நான் ஃபிக்ஷன் எப்பயுமே ஒரு 10 புக்கு வாங்கினா 2 புக்காவோ இல்ல 1 புக்காவது வாங்கி வச்சிருவேன், அது என்ன பார்த்து சிரிக்கும்னு அதை பார்த்து சிரிப்பேன், இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து நாவல்னு சொல்லி கையில கொடுத்தாச்சு, சுகர் கோட்டட் டேப்லெட் மாதிரி, இந்த டேப்லெட் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்தா, அது பண்ணக்கூடிய மருத்துவ ரீதியாக ஒரு டேப்லெட்டை உள்ள எடுக்கும் பொழுது அது என்னெல்லாம் உள்ள போய் செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை போன்ற பல விஷயங்களை, பல யோசனைகளை, பல சிந்தனைகளை இந்த நாவல் கொடுத்துச்சு. இதுக்குள்ள படிக்கிற தகவல் நிறைய கேள்விப்படாததா இருக்கும், நிறைய கேள்விப்பட்டும் மாத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட தகவலே வேற மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ள ஆழமா போகும்போது, ஓ இதுக்குள்ள இவ்வளோ இருக்கா, இதை பத்தி நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்காம இருக்கிறோமா அப்படின்னு தோணும். சில இடத்த படிக்கும் பொழுது அப்படியே புத்தகத்தை மூடி வச்சுட்டு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இதுல வர்ற ஹீரோ டேனியல் வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பான், அது வந்து நமக்குள்ள அப்படியே அந்த பழக்கம் இறங்கிரும். இந்த புத்தகத்திற்கு பிறகு எந்த புத்தகம் வாசிச்சாலும் இந்த ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டாரு யூசுப். அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க, இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சது, ஏன் அவர் ஒரு வரியில சொல்லிட்டு போகும்போது அது ஒரு வரியா இருக்க முடியாது, அதுக்குள்ள ஏதோ பெருசா ஒண்ணு இருக்குன்ற ஒரு பலமான நம்பிக்கையை இந்த புத்தகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு தகவலையுமே, சரி இது தகவல் தானே இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி நீங்க எங்கேயுமே போக முடியாது, அவ்வளவு தகவல்கள்
கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு தகவல் களஞ்சியம்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை. அதுவும் நான் ஃபிக்ஷன் படிக்காத ஒரு நபரால இவ்வளவு தகவல்களை வந்து தாங்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா ரொம்ப சுலபமா உள்ள இறங்கும். அதுதான் இதுல இருக்க பெரிய ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறேன். இதை வந்து பொதுவா இது ஒரு கட்டுரை, நம்ம ஆதியை தேடி செல்லக்கூடிய பாதையை சொல்லக்கூடிய கட்டுரை தொகுப்பு அப்படின்னு கொடுத்திருந்தா நிச்சயமா ஒரு 530 பக்கங்களை நான் படிக்கிறது கஷ்டம். அப்போ எனக்கு ஃபிக்ஷன் சொல்லி கொடுக்கும் பொழுது நான் அதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையா எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அதே சுவாரஸ்யத்தோட தான் ஆரம்பிக்கும் கதை. போக 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 இந்த சுவாரஸ்யத்தை அப்படியே நான் ஃபிக்ஷன் ஜேர்னருக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்துட்டு யூசுப் இதுல ஒரு பெரிய ஒரு முயற்சி செஞ்சிருக்காரு. ஸோ ஃபிக்ஷன் படிக்கிறவங்களுக்கு அவ்வளவு அருமையான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் ஃபிக்ஷன் படிக்கிறவங்களுக்கு கேட்கவே வேணா அல்வா மாதிரி இருக்கும். பொதுவாக வெறும் தகவல்கள் மட்டும் இல்லாம அது சுவாரஸ்யமா எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதைக்கு வரலாம். சரி, இது டாக்கு ஃபிக்ஷன். நம்ம இதுல இருக்க டாக்கு பத்தி, டாக்குமெண்ட்ஸ் பத்தி, தகவல்கள் பத்தி பேச போறோமா, இல்ல இதுல இருக்க ஃபிக்ஷன் பத்தி பேச போறோமா அப்படின்னா, தகவல்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னுமே நான் அதை பத்தி கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு தெரிஞ்ச பாதையான ஃபிக்ஷன் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். தகவல்களை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஒரு தேவசகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகதி முகாமில் தொலைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறுவன் அவனுடைய கதையை தான் இங்க ஆரம்பிக்கிறாங்க. தேவசகாயம்ன்றவன் எப்படி அங்கிருந்து வந்தான், அங்கிருந்து எப்படி தொலைஞ்சு போனான், தொலைஞ்சு போனான்னா விட்டுட்டு போறதில்ல, ஒரு இடத்துல காணாம போறதில்ல, தொலைக்கப்படுறது. அவங்க அம்மாவே கொண்டு வந்து ஒரு இடத்துல அவனை சேர்த்து விட்டுருவாங்க. பிறகு அங்கிருந்து அவன் ஒரு சீலனா பிறந்தவன் தேவசகாயமா மாறுறான். இந்த புத்தகத்துல ரொம்ப முக்கியமா சாதிய மத அடுக்குகளை பிரிச்சு 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 இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்க ஒரு விஷயத்த, இடியாப்பத்தை பிரிச்சு எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நூடுல்ஸை ரொம்ப ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம், ஆனா இடியாப்பத்தை பிரிச்சு எடுக்கவே முடியாது. ஆனா இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய சாதி மத பிரச்சனைகளுடைய அடுக்குகளை ரொம்ப தெளிவா சின்ன ஒரு குச்சி வச்சு எடுத்து 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 விளக்குற மாதிரி இதுல நிறைய அடுக்குகள் நமக்கு புரிய வரும். இதுல இஸ்லாமியமா இருக்கட்டும், கிறிஸ்துவமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், மூன்று மதங்கள் தான் நம்ம அதிகமா, புத்த மதமா இருக்கட்டும், அது நம்ம அவ்வளவு அதிகமா நம்ம இந்தியாக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது மூன்று மதங்கள் தான் நமக்குள்ள அதிகபட்சமா இருக்கு. அதே போல இந்த புத்தகத்துல இந்த மூன்று மதங்களுடைய அடிப்படை விஷயங்கள் அதிகமா இருக்கும். அதை தாண்டி சாதிய பிரச்சனைகள் நம்ம இன்னைக்கும், சாதிலாம் எங்க அப்பா பாக்குறாங்க அப்படின்ற வார்த்தையில மட்டும்தான் சாதி பார்க்கப்படாம இருக்கே தவிர, இன்னைக்கும் நம்ம ஊருக்குள்ள அது அப்படியே ஒரு பகடிக்காக சொன்னாலும் ஒரு வேதனையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம அப்படியேதான் இருக்கும். அந்த ஏரியா வரைக்கும் தொட்டு போகும். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இவன் வந்துட்டு நான் வந்துட்டு ஆதியை தேடி வந்திருக்கேன், நீ ஆதியை தேடி படம் எடுக்கிறத விட சாதியை தேடி எடுக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு இடத்துல வரும். நான் ஏன் நீங்க சொன்னதுக்காக எடுக்கணும்னு கேட்கிற ஒருத்தன் என்னவா மாறுறான் அப்படிங்கிறது கதை. சரி, கதைக்குள்ள தேவசகாயம் ஒரு சின்ன சிறுவனா இருந்து பிறகு அவன் வளர்ந்து வந்து அவனுக்கு ஒரு காதல் வந்து காதல் திருமணத்துல முடிஞ்சு அந்த திருமணம் கைவிடப்பட்ட பிறகு எப்படி கைவிடப்படுது, அது என்ன நடக்குது அப்படிங்கிறது, கைவிடப்படுதுன்ற வார்த்தை சரியான வார்த்தையான்னு தெரியல, ஆனா இயற்கையால கைவிடப்படுதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அவனுடைய சந்தோஷமான வாழ்க்கை அங்கிருந்து ஒரு வாழ்க்கை அப்படியே அப்சைட் டவுனா வாழ்க்கை மாறுது. அவனுக்கு ஒரு பெண், அந்த பெண் வளர்ந்து வர்றா, இந்த தேவசகாயத்துக்கு வயசாகுது. இறுதியில தேவசகாயம் அந்த பெண் வளர்ந்து வரும் பொழுதே தந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டுதான் வளர்க்கப்படுறான். இந்த அப்பா மக உறவுங்கிறது இந்த கதைக்குள்ள ஒரு நூலா உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த தேவசகாயத்தையும் அவர் பொண்ணையும் நீங்க அப்படி ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் டேனியல் நம்ம ஹீரோ, ஹீரோன்னு ஏன் சொல்றோம்னா கதையின் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு டேனியல் படிக்கும் போது இதுதான் முகமது யூசுப் தோழர் இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். எதனாலன்னா, பொதுவாக நாவல்கள்ல எழுதும் பொழுது நம்ம பர்சனலைஸ் பண்ண மாட்டோம், ஆனா அவன் வந்து திரும்ப 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 எல்லாத்துக்கும் ரிசர்ச் பண்ணுவான், அவ்வளோ அழகா எழுதுவான், திரும்ப திரும்ப ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அதனால நமக்கு வந்துட்டு அந்த ரைட்டரோட நம்மளா கோரலேட் பண்ணிக்கிறோம். அப்படி எல்லா நாவல்லையும் பண்ணணும்னு அவசியம் இல்லைனாலும் நமக்கு எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. டேனியல் வந்து ஒரு படம் எடுக்கணும், ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு கனடால இருந்து வரவன். அவன் யாருன்னா அவனுடைய ஆதியும் இந்த இலங்கைன்ற புள்ளியில போய் சேரும். தேவசகாயமும் டேனியலும் கடற்கரைன்னு ஒரு கேரக்டர் வரும். அது ரொம்ப அற்புதமான கேரக்டர், நல்ல கேரக்டர், நமக்கு ரொம்ப லைவ்லினஸ் கொடுக்கக்கூடிய கேரக்டர். இவங்கெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இருளன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கதையில மிக 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 முக்கியமான ஒரு மனிதர், போராளி, மிகப்பெரிய போராளின்னு சொல்லலாம். அவருடைய கதை தனியா போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் அபுன்னு ஒருத்தன் அதி புத்திசாலியா விளையாண்டுட்டு இருப்பான், அவனோட கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். இப்படி இவங்க எல்லாம் தனித்தனியா 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 கதைகள், கதை மாந்தர்களா இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் எந்த புள்ளில இணையிறாங்க, எங்க வந்து கதை முடியுது. நான் இந்த கதையில வந்து நான் கதையை சொல்ல விரும்பல, ஏன்னா கதையை சொன்னாலே சுவாரஸ்யம், அது அது அதுதான் சுவாரஸ்யமே வச்சுக்கோங்களேன்.
அதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா படிக்கும்பொழுது அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப எதுவுமே தெரியாம படிக்கும்போது அடுத்து என்ன, இவங்க எங்க போய் சேருவாங்க, இவங்களுக்குள்ள என்ன கனெக்டிவிட்டி வரும், இவங்க எங்க என்ன ஆனாங்க, இவங்களுக்குள்ள ப்ரொஃபஷன் எங்க வந்து மீட்டப் ஆக போகுது, இந்த கதையோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் இருந்தது. அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கும் வேணும்னு நினைக்கிறேன். இறுதி புள்ளியில தேவசகாயமும் டேனியலும் வந்து ஒரு புள்ளி நினைப்பாங்க. இதே இலங்கையில் இருந்து எரியப்பட்ட, துரத்தப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, விடுபட்டு போன, வெளியேறின, இப்படி எந்த வார்த்தையை வச்சுக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி வச்சு எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மக்களினுடைய அந்த அடிப்புள்ளியில வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கனெக்ட் ஆவாங்க. அது வந்து கதையோட எண்டா இருக்கும். இந்த டிராவலுக்கு நடுவுல டேனியல் வந்து படம் எடுக்கணும்னு வந்ததுனால அவர் வந்து டிராவல் பண்றாரு பாத்தீங்களா. அந்த டிராவல் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும். அவர்கிட்ட கேட்கணும், யூசுப் தோழர்கிட்ட, நீங்களும் இதே போல இவ்வளோ டிராவல் பண்ணி எழுதினேன்னா இவ்வளோ டிராவல் பண்ணாம இந்த இன்ஃபர்மேஷனை இவ்வளவு டீப்பா இவ்வளவு தெளிவா எழுத முடியுமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு டிராவல் உள்ள இருக்கும். அதை தாண்டி இவர் சொல்லியிருந்தாரு, 60 புத்தகங்கள் படிச்சேன், அதுல இருந்துதான் இந்த புத்தகம் வந்தனோ. இந்த புத்தகத்துடைய ஒரு புத்தகம், 530 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து வாசிச்சா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 புத்தகம் வாசிச்சதுக்கு நிச்சயமா சர்வசமான மரம். 60 இந்த புத்தகம் ஒண்ணு, 61 புத்தகங்களை முழுமையா நம்ம வாசிச்சதுக்கு இந்த ஒரு புத்தகம் வந்து சமமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது வாசிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு அத்தியாவசியமான நாவல். இன்னைக்கு போக்குல வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்றது கால் வேணும். இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது, இங்கெல்லாம் இருக்கு, நிறைய இப்பெல்லாம் யாருப்பா சாதி பாக்குறாங்க, இப்பெல்லாம் எங்கப்பா பொம்பளை பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இப்பெல்லாம் எங்கப்பா அந்த இப்பெல்லாம் எங்கப்பா இப்பெல்லாம் எங்கப்பான்னு இதுல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல நம்ம சும்மா இப்பெல்லாம் எங்கப்பா அப்படின்ற கேள்விக்குள்ளே நம்ம வந்து பழகிட்டோம். ஆனா அந்த இப்பெல்லாம் எங்கப்பா எல்லாம் இப்பெல்லாம் இல்ல, எப்பெல்லாம் நம்ம மனுஷன் இன்னும் தோன்றி ஆரம்பிச்சு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியேதான் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நம்மளால அதை எதிர்த்து கேட்க முடியாது, அதை எதிர்த்து பேச முடியாது. அதுக்கு சப்போர்ட்டோ இல்ல அப்போஸோ எது பண்றதா இருந்தாலும் அதோட அடிப்படை தெரியணும். அப்படியான அடிப்படை விஷயங்களை நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு இந்த நாவல் வந்து பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம முகமது யூசுப் எழுதின மணல் பூத்த காடு வந்து நம்ம பார்த்தோம். அப்பவே நம்ம வந்து இவரை பத்தி சொல்லியிருக்கோம். இவர் வந்துட்டு கனவு பிரியன் அப்படிங்கிற பேர்ல வந்து புத்தகங்கள், கவிதைகள் கொடுத்துட்டு இருந்தார். பிறகு சிறுகதைகள், நாவல்கள்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்குது. இந்த நாவல் வந்து ஒரு ட்ரையாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ட்ரையாலஜியில 3வது புத்தகம். இதுக்கு முன்னாடி 2 புத்தகம் இருக்கு, கடற்காகம், மணல் பூத்த காடு, பிறகு இந்த தட்டப்பாறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது மூணுக்கும் என்னவா இருக்கு? இப்ப தட்டப்பாறை படிச்சோன்னா நான் முன்னாடியே மணல் பூத்த காடு படிச்சிருக்கேன், இப்ப கடற்காகத்தை தேடி படிச்சே ஆகணும். இது மூணும் சேரும் பொழுது நமக்கு ட்ரையாலஜி புத்தகங்கள் தமிழ்ல ரொம்பவே குறைவுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ட்ரையாலஜி புத்தகமா இருக்கிறது இதோட ஒரு இன்னொரு ஒரு சிறப்பு. இதோட பின்னட்டையில ஒன்று எழுதியிருக்கிறாங்க, அதை நான் வாசிக்கிறேன். வாழ்வின் மீதான தீவிர தேடல் உள்ள ஒருவனுக்கு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்தும் அவனுடைய நிலத்தின் ஆதாரம். மேம்போக்கான ஆட்களுக்கு அவை கடக்க இயலாத சலிப்பூட்டும் வெற்றி தகவல்கள். கன்னி, கொடி, மூளை, பள்ளை, செம்போரை என ஆட்டின் வகைகளையும் தர்பை புல்லையும் இடையனையும் தேடி அலைந்ததில் என் உடல் முழுக்க ஆட்டாம்புழுக்கை வாசம். தட்டப்பாறை நாவல் என்பது இதுவல்ல. இதை வாசித்ததும் நீங்கள் தேடப்போகும் உங்களின் உள்மன விசாலமான எண்ணங்கள் தான் உண்மையான தட்டப்பாறை நாவல் அப்படின்னு பின்னட்டையில அவரோட முன்னிலையில நிறுத்தி கொடுத்துருக்காங்க. சத்தியமான உண்மை. இதை படிச்சதற்கு பிறகும் படித்து கொண்டிருக்கும் பொழுதும் நமக்கு நிறைய தேடல்கள் ஆரம்பிக்கும். இங்கிருந்து இங்கிருந்து இங்கிருந்துன்னு போய்கிட்டு இருப்போம். அப்படி தேடல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். இது வாசிப்பு அனுபவத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதிலிருந்து நான் இப்போ முழுக்க உங்களுக்கு நான் வந்து இதோட ஃபிக்ஷன் ஏரியா பத்தி பேசிட்டேன் இல்லையா. ஸோ இதோட டாக்கு ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல, அதுல எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சில வரிகளை படிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. பதில் நான் இதை நினைச்சிட்டு இருக்கேன், நான் வருத்தத்தை பேசிட்டு இருக்கேன். விர்ஜினி ஆஸ்டின் சைட்கோ, VOC, அதாவது ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனியில இருந்து கிழக்கிந்திய கம்பெனி வரைக்கும் அவங்க வேலைக்கு அனுப்பின சர் ஜோசியா சைல்டு, கவர்னர் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, 1680-90 இருந்து பல பேர் ஜாதியை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு புக்கு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். மிளகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டைன்னு கரம் மசாலா வியாபாரம் பார்க்க வந்தவன் மதத்தை பரப்ப நினைச்சான். சரி, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா ஜாதி இருக்குன்னு ஏன் வேலை செஞ்சுட்டு போகணும்? ஒரு பக்கம் நேரடியான நடவடிக்கையில கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இறங்கிய போது இன்னொரு பக்கம் கிறிஸ்துவத்தை முன்னிலைப்படுத்தாமல் இந்துக்களை பிளவுபடுத்தும் முயற்சியும் தொடங்கியது அப்படின்னு கால்டுவெல்லின் தயாதிகள் என்ற அத்தியாயத்துல இருக்கு. நீங்க தான் புதுசு புதுசா ஏதாவது சொல்றீங்க. சரி விடு. சமகாலத்துல காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட கிறிஸ்தவம் சாதியும் புக்குல எழுத்தாளர் ஆ. சிவசுப்பிரமணியன் நோபிலி சொன்னதா எழுதியிருக்கிறாரு.
தீண்டாமையை கடுமையாக ஆதரித்த இவர் கிறிஸ்துவனானதில் ஒருவன் தனது சாதி, குடியிருப்பு, பழக்க வழக்கம் முதலானவைகளை துறக்க வேண்டியதில்லை. கிறிஸ்துவ சமயத்தை தழுவினால் இவை கெட்டு போகும் என்ற போதனையை புகட்டியவன் சாத்தான். கிறிஸ்துவ சமயம் பரவுவதற்கு இடையூறாக இருப்பது இப்போதனையே என்று 1650 தான் எழுதியதாக ஒரு கடிதத்தில் தன் குறிக்கோளை தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ராபர்ட் டி நொபெலி அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்ற? இப்படிதான் போகும். முழுக்க 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 நமக்கு தெரியாத நிறைய தகவல்கள் புதஞ்சு கிடக்கிற, கொட்டி கிடக்கிற ஒரு புதையல் தான் தட்டப்பாறை நாவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாவல் 50வது நாவலை நான் உங்க முன்னாடி கொண்டு வந்து என்னோட வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்திருக்கேன். நீங்க படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.